இப்போ நம்ம பார்க்கக்கூடியது 12th பிஸ்னஸ் மேத்ஸ் பேஜ் நம்பர் 76 பார்ட் 88. ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். இன்டெக்ரல் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஏ டு பி எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் பி மைனஸ் எக்ஸ். அதாவது இந்த அப்பர் லிமிட்டையும் லோயர் லிமிட்டையும் ஆட் பண்ணுறேன், தென் அந்த எக்ஸ் வந்து மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கணும். ஸோ திஸ் இஸ் ஏ ப்ராப்பர்ட்டி, நல்லா கவனமாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் தான் உயிரே. இதை நீ தெரியல அப்படின்னா சம் போடுறது கொஞ்சம் சிரமம். ஸோ இப்போ நம்ம இதை ப்ரூஃப் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஏ ப்ளஸ் பி மைனஸ் எக்ஸை சம் டி அப்படின்னு சொல்லி வச்சுக்க. அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது என்ன ஆயிரும், ஜீரோ, இது ஜீரோ, இது என்ன ஆகும், மைனஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிடி, விச் இம்ப்ளைஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிடி. இப்போ நம்ம லிமிட்டை பற்றி பேசலாம். லிமிட் என்ன, எக்ஸோட லிமிட் வந்து ஏ, இன்னொரு லிமிட் வந்து பி. இது மைனஸ்ன்னு நினச்சிடாத, நான் ஜஸ்ட்டு டிக் பண்ணதில் வந்தது. இப்போது டீயோட லிமிட்டும் சேஞ்ச் ஆகும் இல்லையா. டீயை நம்ம என்னென்னு வச்சுட்டோம், டி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி மைனஸ் எக்ஸ்னு வச்சுட்டோம். இப்போது எக்ஸுக்கு வந்து ஏ அப்படின்னு சொல்லி வைக்கிறேன் இல்லையா. ஸோ ஏ ப்ளஸ் பி மைனஸ் எக்ஸ் என்னது, ஏ, ஃபஸ்ட்டு லிமிட் ஏ, இது இது கேன்சல் ஆயிரும். ஸோ பி, அப்போ இந்த இடத்துல பி அப்படின்னு எழுதிக்கிறேன். சிமிலர்லி பின்னு வச்சுட்டப்போ ப்ளஸ் பி மைனஸ் பி கேன்சல் ஆகி இது வந்து ஏ அப்படின்னு சொல்லி மாறிடும். ஸோ இப்போ இந்த லிமிட் வந்து நம்ம இங்கே எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இங்கே கன்சிடர் எல்எஸ்எஸ் இன்டெக்ரல் ஏ டு பி ஆர்எஸ் கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஏ ப்ளஸ் எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் பி மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் பி டு ஏ. ஏன்னா லிமிட் என்ன பண்ணிட்டோம், சேஞ்ச் பண்ணிட்டோம். எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் பி மைனஸ் எக்ஸை தான் என்னென்னு வச்சுட்டோம், டி அப்படின்னு வச்சுட்டோம். டிஎக்ஸ் நமக்கு என்ன கிடைச்சது, மைனஸ் டிடி அப்படின்னு சொல்லி கிடைச்சிது. இந்த மைனஸை வெளியில் எடுத்துரு. ஸோ மைனஸ் இன்டெக்ரல் பி டு ஏ எஃப் ஆஃப் டி டிடி. மைனஸை ப்ளஸ் ஆக்கணும்னா லிமிட்டை சேஞ்ச் பண்ணலாம். யூனோ மைனஸ் இன்டெக்ரல் சப்போஸ் இது ஏ டு பி அப்படின்னு இருக்கேன், அப்போ இது என்ன ஆயிரும், ப்ளஸ் இன்டெக்ரல் பி டு ஏ. இது லிமிட்டை சேஞ்ச் பண்ணுறப்போ இந்த சைனும் சேஞ்ச் ஆயிரும். நமக்கு வந்து இந்த மைனஸ் வந்து பி டு ஏ அப்படின் இருக்கு, அப்போ ப்ளஸ்ஸாக மாற்றினாலும் என்ன பண்ணணும், ஏ டு பி எஃப் ஆஃப் டி டிடி. ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு புக் இருக்குது நமக்கு. தென் இன்டெக்ரல் ஏ டு பி எஃப் ஆஃப் டி பிகினிங்லேயே சொல்லியிருக்கிறோம், எஃப் ஆஃப் எக்ஸும் எஃப் ஆஃப் டியும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்போ எஃப் ஆஃப் டிக்கு பதில் என்ன எழுதிக்கலாம், எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎஃப். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு எல்எஸ்எஸ். ஸோ ஆர்எஸ்எஸ் எடுத்துகிட்டு நம்ம இந்த எல்எஸ்எஸ்ஸை ப்ரூவ் பண்ணணும். ஸோ வாட் இஸ் த ப்ராப்பர்ட்டி, இன்டெக்ரல் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு அந்த லிமிட்டு ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். இதுவே நம்ம சப்போஸ் இந்த ஏக்கு பதில் ஜீரோ அப்படின் இருக்குன்னு வை, சப்போஸ் இன்டெக்ரல் ஜீரோ டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இருக்குது. அப்போ இதை நம்ம எப்படி எழுதுவோம், இன்டெக்ரல் ஜீரோ டு ஏ எஃப் ஆஃப், இந்த ரெண்டும் ஆட் பண்ணுமா, பை திஸ் ப்ராப்பர்ட்டி யூ ஆர் ஆடிங் ஏ ரெண்டு லிமிட்டையும் ஆட் பண்ணி மைனஸ் எக்ஸ்ன்னு போடுவோம். ஸோ ரெண்டு லிமிட்டையும் ஆட் பண்ண என்ன, ஜீரோ ப்ளஸ் ஏ மைனஸ் எக்ஸ் இங்கே டிஎக்ஸ். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஏ தென் எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ப்ராப்பர்ட்டி, இதுவும் அப்படி தான் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இது ஜஸ்ட் அது லிமிட்டை ஆட் பண்ணுற, என்ன மாதிரி லிமிட் கொடுத்தாருந்தாலும் அந்த ரெண்டு லிமிட்டையும் ஆட் பண்ணிவிட்டு ப்ளஸ் எக்ஸ் அப்படிங்கிறத மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி மாற்றணும். ஸோ இதில் நம்ம வந்து இப்போ சம்ஸ் வந்து பார்க்கலாம். இப்படியே இதுலேயே பார்க்கலாம், ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2.75, எக்ஸாம்பிள் 2.75, இன்டெக்ரல் மைனஸ் ஒன் டு ஒன் எக்ஸ் பவர் ஃபைவ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு சாரி பை ஏ ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ அதை வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ வேறவர் எக்ஸ் கம்ஸ் யூஆர் சப்ஸ்டியூட்டிங் மைனஸ் எக்ஸ். ஸோ மைனஸ் எக்ஸ் திஸ், எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ்ன்னு அங்கங்கே போட்டுக்க. ஆட் நம்பர் வருது இல்லையா, ஸோ ஆட் நம்பர் வர்றப்போ
இது என்னாகும் மைனஸ் எக்ஸ் பவர் ஃபைன் ஆகிரும். தென் இது வந்து ஈவனு, ஸோ ஈவன் நம்பர் வரப்போ அது ப்ளஸ்ன்னு வரும். ஸோ திஸ் இஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு, ஸோ மைனஸ் ஆஃப் திஸ். இந்த மைனஸ் அப்படியே காமனாக எடுத்துரு, சாரி காமன் இல்லை, அவுட் சைடு எடுத்துட்டீங்கன்னா இங்கே என்ன இருக்கும், எக்ஸ் பவர் ஃபைவ் பை ஏ ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ்னு ஆரம்பித்தோம், மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னு முடியுது. அப்படி இருந்தால் அது என்ன ஃபங்க்ஷன், ஆடு ஃபங்க்ஷன். ஆடு ஃபங்க்ஷன்னா என்ன, ஒற்றை சார்பு. ஸோ சார்பு வந்து ஒற்றை சார்பாக இருந்தால் டோட்டலாக நமக்கு என்னென்னு தெரியும், ஜீரோ அப்படின்னு சொல்லி பை ப்ராப்பர்ட்டி. ப்ரீவியஸாக இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம படிச்சிருக்கோம், அதாவது இன்டெக்ரல் மைனஸ் ஏ டு ஏ, எஃப் வந்து ஈவனாக இருந்தால், ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால் இதை நம்ம எப்படி எழுதலாம், ட்வைஸ் ஆஃப் இன்டெக்ரல் ஜீரோ டு ஏ அப்படின்றதுவா. இன்டெக்ரல் மைனஸ் ஏ டு ஏ, எஃப் வந்து ஆட் ஃபங்க்ஷனாக கிடச்சிது அப்படின்னா டோட்டலாகவே இது வந்து ஜீரோ. இந்த ப்ராப்பர்ட்டியை ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அடுத்தது எக்ஸாம்பிள் 2.76, இன்டெக்ரல் ஃபைவ் பை டூ, இங்கே மைனஸ் ஃபைவ் பை டூ டு ப்ளஸ் ஃபைவ் பை டூ. இதுக்கும் அப்படி தான், இதை மட்டும் கன்சிடர் பண்ணிக்க எஃப் ஆஃப் எக்ஸு. ஸோ வேற வேறு எக்ஸ் கம்ஸ் யூ சப்ஸ்டியூட் மைனஸ் எக்ஸு. அப்போ இந்த இடத்துல மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா என்ன, ப்ளஸ் காஸ் தீட்டா. ஏன்னா காஸ் வந்து ஈவன் ஃபங்க்ஷன், இரட்டை சார்பு. இதுவும் அப்படி தான், எஃப் ஆஃப் எக்ஸ்னு ஆரம்பித்தோம், எக்ஸுக்கு மைனஸ் எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணப்போ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கிடச்சிது. அப்போ இது என்ன ஃபங்க்ஷன் நமக்கு, ஈவன் ஃபங்க்ஷன். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா ஆட் ஃபங்க்ஷன், இதில் டோட்டலாக அந்த மைனஸ் வந்து வெளியில் எடுத்துட்டேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். இங்கே வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணேன். ஸோ யூ ஆர் கெட்டிங் ப்ளஸ் எக்ஸ் ஒன்லி. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸோட ஆன்சரும் எஃப் ஆஃப் எக்ஸும் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஈக்குவலாக இருக்கிறப்போ நமக்கு இது வந்து ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ வென்எவர் யூ சப்ஸ்டியூட் எக்ஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ், திரும்ப எஃப் ஆஃப் எக்ஸே கிடச்சிது அப்படின்னா இது வந்து ஈவன் ஃபங்க்ஷன். ஈவன் ஃபங்க்ஷன் என்ன, இரட்டை சார்பு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ இரட்டை சார்பு அப்படின்னா நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும், இன்டெக்ரல் மைனஸ் ஏ டு ஏ எஃப் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ட்வைஸ் இன்ட்டு ஜீரோ டு ஏ எஃப். அப்போ அதுதான் இங்கே லிமிட் மாறிடுச்சு, இந்த மைனஸ் ஏ டு ஏ அப்படிங்கிறது என்னாச்சு, ட்வைஸ் ஜீரோ டு ஏன்னு மாதிரி எஃப் என்ன, காஸ் எக்ஸ். காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணினா சைன் எக்ஸு, தென் அப்பர் லிமிட் இங்கே லோயர் லிமிட், சாரி லோயர் லிமிட் அப்பர் லிமிட்டு. இந்த ட்வைஸுங்கிறது ஃபார்முலா படி வந்தது. தென் யூ சப்ஸ்டியூட் த லிமிட், சைன் ஃபைவ் பை டூ எவ்வளோ, ஒன்று. ஸோ ஒன் மைனஸ் ஜீரோ, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு டூ. தேங்க்யூ.